கருமறை முதல்வனை ஆழி மாயனை, கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவ தேவனை இரு பத முளரிகள் இறைஞ்சியெத்துவாம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே திருமாலின் ஆயிரம் திருநாமங்கள் என்ற தலைப்பிலே விஷ்ணு சாஸ்திரநாமத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இறைவனுடைய இருநூற்றி எழுபத்தி ஒன்றாவது நாமம் நைக்க ரூபா ஓம் நைக்க இந்த நாமத்திலிருந்து தொடங்கி மகாவிஷ்ணுடைய விஸ்வரூபக் காட்சியானது அழகாக விளக்கப்படுகிறது நைக்க ரூபம் என்று சொல்லுகிற பொழுது வடிவம் ஒன்று இல்லாதவர் ஒரு வடிவம் என்று இல்லாமல் மாயைகளினாலே பல ரூபங்களை அடைந்தவர் என்று பார்க்கிறோம் பல வடிவங்களை ஏற்றவராக இருக்கிறார் இந்திரோமயாபிகி இயமே இந்தோமயாபிகி புருரூப இயத்தே எல்லோருக்கும் தலைவனாக இருக்கிற இந்த இறைவன் எல்லா இடத்திலும் தன்னுடைய வடிவங்களை காட்டி நிற்கிறார் அவருக்கு என்று கிடையாது ஆனால் பல வடிவங்களை ஏற்று வருகிறார் பல பல பேடனாகும் பரநாரி பாகன் பசு ஏறும் எங்கள் பரமன் என்று அழகாக கோடரபதியும் சொல்லும் இப்படி இறைவன் பல வேடங்களை போடுவதற்கு என்ன காரணம் என்றால் ஒரு காரணம் இது அவனுடைய லீலை இது அவனுடைய விளையாட்டு இரண்டாவது தமருகந்தது எவ்வூர்வம் அவர்வம் என்று அடியாகல் என்னென்ன உருவத்திலே வரவே நினைக்கிறார்களோ அவன் மேல் கருணை வைத்து அவருடைய மனதிலே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்காக அப்படிப்பட்ட உருவத்தோடு வருகிறான் என்றால் எல்லா ஒளியும் அவனே எல்லா ஒளியும் விஷ்ணுவே என்பதை நாம் புரிந்து கொள்ள கொள்ளோதிம் ஷி விஷ்ணுன்னு ஒளிவிடுகின்ற எல்லா பொருள்களுமே அவன் அது மாத்திரமில்லை ஒளிவிடுகின்ற எல்லா பொருளுக்கும் ஒளியாக இருக்கிறவன் அவன் அதைத்தான் வள்ள பெருமான் அழகாக அற்பெரும் சோதி என்றார் சோதியுள் சோதியுள் சோதி என்று மேலும் விளக்குகிறார் ஆக இந்த ஜீவன் என்று சொல்லுகிற பொழுது அது ஜோதி இந்த ஜீவனுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிற சிவன் இருக்கிறதே அது ஒரு ஜீ ஜோதி அழகா வழக்கம் சொல்கிற பொழுது ஜீவனுக்குள் சிவம் இருந்தது ஊனுக்குள் உயிர் இருப்பதை போல உடல் இருக்கிறது அந்த உடலுக்குள்ளே உயிர் இருக்கிறது உடலுக்குள்ளே உயிர் எப்படி இருக்கிறதோ அதை போல ஜீவனுக்குள்ளே சிவன் இருக்கிறது இப்படி உள்ளுக்குள்ளே இருக்கிற அது ஒன்று தான் எல்லாம் இயங்குவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது ஆனால் தான் எந்த ஏக்கத்தையும் பெறுவதில்லை பலவிதமான உபாயங்களை செய்யும் மக்களுக்கெல்லாம் பலவிதமான மக்களுக்கெல்லாம் அறிவுக்கு புலம்படும்படியாக பல வகை ரூபங்களை எடுப்பவர் அதாவது புலன்களுக்கு புலப்படுதல் என்பது எந்த நூல் ஏக செஞ்சுடராதி எண்கணில் ஆடு தழல்வேணி என்பார் அருணகிரியார் காலத்தியான் அவன் கண்ணுளானே அப்பர் பெருமான் இப்போ இறைவனுடைய காட்சி இருக்கிறது அர்ச்சாவதார மூர்த்தமாக ஆலயங்களிலே அவனை பார்க்கிறார்கள் அப்படி போது அந்த காட்சியானது மனதிலே நிலை பெற்று விடுகிறது அதை அப்படியே கண்ணின் வழியாக வாங்கி கொள்ளுகிறார் கண்ணின் வழியாக வாங்கி உள்ளத்துக்குள்ளே வைத்துக் கொள்ளுகிறார் இறைவனுடைய அருளினாலே எப்பொழுதெல்லாம் அந்த காட்சியை காண வேண்டும் நினைக்கிறார்களோ அப்பொழுது இந்த காட்சியானது உள்ளிருந்து வெளியே வந்து கண்ணிலே காட்சியாக அமைவது உண்டு இது அடியார்களுக்கு இறைவன் செய்துகின்ற ஒரு பேரருள் அருணைநாத பெருமான் வயலூரிலே இறைவனுடைய அருளை பெற்றார் திருவண்ணாமலையிலே ஆட்கொள்ளப்பட்டார் செய்ப்பதையும் வைத்து திருப்புகள் விருப்பமூடு செப்பு என்று சொன்னதனாலே திருப்பு பாடல்களிலே செய்ப்பது என்று சொல்லப்படுகிற வயலூரை வைத்து பாடுவது என்பது அவருடைய வழக்கம் அதுக்கு இன்னொரு காரணம் என்னவென்றால் அவர் எங்கு சென்றாலும் வயலூர் முருகனுடைய காட்சி அவரை விட்டு நீங்காமல் இருக்கிறது கணக்கிலா கோலம் நீ காட்டினாய் கழுக்குன்றிலே என்கிறார் மணிவாசகர் திருக்கழுக்குன்றத்திலே சிவபெருமான் மணிவாசக பெருமானுக்கு கணக்கில்லாத கோலம் காட்டியிருக்கிறான் ஆனால் அத்தனை கோலங்களினாலும் மணிவாசக பெருமான் மயக்கத்தை அடையவில்லை ஏனென்றால் அறிவிலே தெளிவுடையவர் அறிவிலே தெளிவு இருப்பதனாலே ஞானம் இருப்பதனாலே இந்த மயக்கத்திற்கு ஆட்படாதவராக இருக்கிறார் கீதையிலே அழகாக சொல்லுகிற பொழுது கிருஷ்ணன் சொல்லுகிறான் என்னுடைய வடிவங்களை பார் அப்போது அர்ஜுனன் பேசுகிறார் கணக்கற்ற உண்டைய வடிவங்களை அளவிருந்த வடிவங்களை நான் பார்க்கிறேன் பஷ்யாமித்வாம் அனந்த இதே அப்படியே பராசரர் இந்த நாமத்திற்கு பொருளாக எடுத்துச் சொல்கிறார் அதாவது ஒரே வடிவிலே இல்லாதவர் வசுதரும் வசுவும் ஆனவர் ஏற்கனவே பார்த்தோம் ஆக செல்வமாக இருக்கிறவர் செல்வங்களை தருகிறவர் அப்படி இரண்டு நிலைகளிலும் அவர் இருக்கிற பொழுது ஒரே வடிவத்திலே இருக்க முடியாது தானே செல்வமாக இருக்கிறவர் அனுபவிக்கப்படுகிறார் செல்வத்தை தருபவர் அனுபவத்திற்கு தருகிறார் அதனால்தான் இந்த இரண்டு நிலைகளும் அடியாறுக்கு உண்டு இறைவனிடத்தில் வருகிற பொழுது நீ எனக்கு எல்லாம் தர வேண்டும் என்று கேட்பார்கள் தகைமை சிவஞான முக்தி பருகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நீத்த வடிவேல என்று எல்லாம் கொடு சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு இப்படி கேட்பது என்பது முருகப்பெருமான் செல்வத்தை தருபவனாக செல்வ முத்துக்குமாரசாமி இருக்கிற பொழு பாவனே செல்வமாயிருந்தால் என்னாகும் தெரியுமா அதையும் சொல்லுவார்க்காது வேறநாதிருக்க நேராக வாழ்வதற்கு அருள் கூற நீடா ஷடாதரத்தின் மீதே பராபனத்தை நீ காஞ்சியனாக நாகனைச் சொல் அருள்வாயே இப்ப இறைவன் தன்லை மறைப்பதற்காக பல வடிவங்களை எடுத்தாலும் அருள் செய்வதற்காக பல வடிவங்களோடு வருகிறார் அருள் காரணத்தினாலே வருகிறார் இது அப்பர் பெருமானும் தெளிவாக சொல்கிறார் விதி கரீர் ஞாயீரல்லர் விரிகதிர் ஞாயீரல்லர் மதியல்லர் வேத விதியல்லர் விண்ணும் நிலனும் திரி தருவாயுமல்லர் தெளிநீருமல்ல தெளி அல்லர் தெளியின் அறுதிரு திரு ஒரு பாகமாக அருட்காரணத்தில் வருவார் மார்பர் இமையாருமல்லர் இமைப்பாருமல்லர் இவரே இப்படி எல்லாமாக இறைவன் வருவது காரணத்தினால் தான் வடிவம் எடுத்து வருவதும் அருள் காரணம் அவதாரம் என்று கீழே இறங்குவதும் அருள் காரணம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு போனால் சுகதுக்கங்கள் வருகின்றன இந்த சுகதுக்கங்களை கொடுப்பதற்காக இறைவன் எல்லோருடைய வாழ்க்கையிலும் குறிக்கிடுகிறான் அப்படி சுகதுக்கங்களை தருவதற்காக இறைவன் குறிக்கிடுகிற பொழுது அவற்றின் வடிவிலேயே இறைவன் இருப்பது உண்டு அல்லது அப்படிப்பட்ட சுகதுக்கங்களை தருபவராக இறைவன் வருவது உண்டு இப்போ நாமே என்ன சொல்லுகிறோம் திடீரென்று நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு பெரிய நன்மை ஏற்பட்டது என்று வைத்துக்கொள்ளும் அப்ப என்ன சொல்றோம் கடவுள் மாதிரி வந்து கொடுத்துட்டு போனார் இப்ப கடவுள் மாதிரி வந்து கொடுத்துட்டு போ கடவுள் தான் கொடுத்துட்டு போறார் திடீரென்று நான் ஒரு பொருளை எழுந்து விட்டோமானால் ஐயோ எல்லாம் போச்சே இப்படி கொடுக்குறா மாதிரி கொடுத்து எடுத்துன்னு போயிட்டானே அப்ப எடுத்துன்னு போறது அவன் கொடுப்பதும் அவன் எடுப்பதும் அவன் என்று என்ன பொருள் நாம் செய்த புண்ணியங்கள் நமக்கு பலன் தருகிற பொழுது சுகம் வருகிறது நாம் செய்த பாவங்கள் நமக்கு பலன் தருகிற பொழுது துக்கம் வருகிறது ஆனால் நாம் என்ன செய்கிறோம் இந்த சுகம் துக்கம் இரண்டிற்கும் காரணம் நாம் செய்த புண்ணிய பாவங்கள் மறந்துவிட்டு இறைவன் சுகத்தை கொடுக்க நினைத்தான் அதனால் கொடுத்தான் இறைவன் துக்கத்தை கொடுக்க நினைத்தான் அதனால் கொடுத்தான் என்று இறைவன் மேலே பழகி இறைவன் சமநிலையில் இருந்து கொண்டு காரியத்தை செய்கிறான் அவரவர் வினைக்கு ஏற்ப எல்லாவற்றையும் தருகிறான் அப்படி தருகிற பொழுது அவனையே நம்பி முழுமையாக அவனிடத்திலே தன்னை ஒப்படைத்தவர்களுக்கு அவர்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு இறைவனுக்கு இருப்பதனாலே கஷ்டம் வருகிற பொழுது அந்த எல்லாம் நாம் உணர முடியாதபடி இறைவன் அவற்றை ஏற்று நம்மை காக்கிறான் அவ்வளோதான் கஷ்டம் இருக்கிறது ஆனால் அந்த கஷ்டம் நமக்கு தெரியாது வெயில் அடிக்கிறது வெயில் காய்கிறது அந்த வெயிலே நம்மளாலே போக முடியவில்லை ஆனால் ஒரு குடையை பிடித்துக்கொண்டு ஒரு செருப்பை அணிந்து கொண்டு போகிறோம் நம்மளாலே சமாளிக்க முடிகிறது அல்லது ஒரு ஏசி அறையிலே உட்கார்ந்து கொள்கிறோம் இப்படி ஏசிய இருக்கிற இருக்கிறபோது ஒரு குழுமை அணுவிக்கிறோமே வெப்பத்திலையும் அதுதான் இறைவன் இதைத்தான் நாவுக்கரசர் பெருமை அனுபவித்தார் அவரை சுண்ணாம்பு கால வாய்க்குள்ளே போடுகிற பொழுது வினையினாலே அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கிறது ஆனால் உள்ளே இருந்து கொண்டு வினையை தூற்றி கொண்டு இல்லாமல் என்னை இறைவன் கஷ்டப்படுத்துகிறான் என்றெல்லாம் நினைக்காமல் நமசிவாய என்று இறைவனுடைய பஞ்சாட்சரத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார் அவரை அந்த சுண்ணாம்பு காலவாயனுடைய வெப்பம் எதுவும் செய்யவில்லை ஏழு நாட்கள் கழித்து திருநீத்தரை திறந்து வெளியே பொழுது உள்ளே சென்றபோது எப்படி சென்றாரோ அப்படியே வெளியே வருகிறார் அப்பொழுது கேட்கிறார் உங்களுக்கு ஏன் ஒன்றும் ஆகவில்லை அழகாக பதில் சொல்கிறார் நாவுக்கரசு பெருமாள் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் தீங்கிழவே நிலும் மூசு வரை பொய்கையும் போன்றதே ஈசன் இணையடி நீழலே இப்படி குறுக்கிடுவதாக நாம் நினைக்கிறோமே அது நம்முடைய வினைக்கேற்ப இறைவன் குறுக்கிட்டு நாம் பக்தியோடு இருந்தோமானால் முழுமையாக சரணாகதி என்று அவனே நம்பி இருந்தோமானால் வினையினுடைய பாதிப்பு நமக்கு வராமல் இறைவன் காப்பாற்றுகிறான் ஆக பல வடிவங்கள் இறைவனே சுகதுக்கங்களை உணர்த்துவதாக நாம் அறிவதனாலே வாழ்க்கையிலே குறுக்கிடவருடன் நாம் விருப்போ வெறுப்போ கொள்ளக்கூடாது என்று நாம் புரிந்து கொள்ள நாம் என்ன செய்கிறோம் ஏதாவது ஒரு கெடுதல் வந்தால் யார் வழியாக அந்த கெடுதல் வந்ததோ அவர்களை வெறுக்க தொடங்கி விடுறோம் நமக்கு ஏதாவது ஒரு வரவு என்று வந்துவிட்டால் யார் மூலமாக அந்த வர வந்தோ அவர்களை பெரிதாக புகழத் தொடங்கி விடுகிறோம் இது நம்முடைய இயல்பாக இருக்கிறது அப்படி இல்லாமல் எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டு ஈஸ்வர பிரசாதம் என்று வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறதே அதுதான் மிகச்சிறந்த வாழ்க்கை ஈஸ்வர சித்தம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன வருகிறதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு என்ன வர வேண்டுமோ அதுதான் வரும் ஒன்று போட்டால் ஒன்று கேட்பார்கள் என்ன பொருள் என்றால் நீ என்ன போட்டாயோ அதுதான் விதைக்கும் அதுதான் வெளியே வருகிறது நாம் போட்ட விதைதான் செடியாக வருகிறது நான் ஒரு விதையை போட்டுவிட்டு வேறு ஒரு செடி எதிர்பார்க்கலாமா அதனால் இங்கே அழகாக சொல்லப்படுகிறது விஸ்வசிய சஷ்டூபம் இன்றோ மாயாபி புருபயே என்று சுவேதாசோபனிஷத் பிரகதானி உபனிஷத் எடுத்துச் சொல்லுகின்றன விஷ்ணுபுராணத்தில் இந்த நாமம் விளக்கப்படுகிற பொழுது ஜோதிஷி விஷ்ணு புவனானி விஷ்ணு வனானி விஷ்ணுகிரையோ திசம் சமுத்ரா சர்வம் எதாஸ்திஸ்தீச்ச விப்ரவரிய ஆக உருப்பெற்றதாக தோன்றுகிறதே அப்படி தோன்றுகிற அனைத்தும் அவரே என்று உணர வேண்டும் அதனால்தான் இறைவனுக்கு விஸ்வமூர்த்திகி என்கிற நாமம் ஆக நைக்கரூபகா என்கிற நாமத்தினாலே வடிவம் ஒன்று இல்லாதவர் மாயினாலே பல ரூபங்களை அடைந்தவர் எல்லா ஒளியாக இருக்கிற மகாவிஷ்ணு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சுக துக்கங்கள் அவரவர் புண்ணிய ஏற்ப ஏற்படைக்கிற பொழுது குறுக்கிடுபவராக அவர் வருவது போல தோன்றுகிறவர் அப்படி குறுக்கிடுபோருடைய வடிவத்திலே இருப்பவர் என்று இதற்கு நாம் பொருள் சொல்கிறோம் சங்கரதேவன் பொழுது ஏக்கம் ரூபமஸ்ய வித்தியதே இூபா சுவேதாசுபர சொல்கிற பொழுது விஸ்வசிய சஷ்டாரமனைக்கரூபம் இறைவனுடைய இருநூத்தி எழுபத்தி ரெண்டாவது நாமம் ப்ரகத் ரூபா ஓம் ப்ரகத் ரூபாய நமஹா பூமியை தாங்கும் முடியான பெரிதான வராகம் போன்ற பெரிய வடிவங்களை ஏன்னா பூமியே பெரியது பூமியை தாங்க வேண்டும் சொன்னால் இந்த பூமியை காட்டிலும் பெரிதாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு உயிரும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பொழுது ஒவ்வொரு உருவமும் இந்த பிரபஞ்சத்தில் இயங்குகிற பொழுது அந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற பெரியோராக இறைவன் இருக்கிறான் கட உள் உள்கட என்று எல்லாவற்றையும் கடந்து உள்ளே இருக்கிறான் நீங்கள் உள்ளுக்குள்ளே எவ்வளவு கடந்து சென்றாலும் அவன் தான் இருக்கிறான் அவன் இல்லாத இடமே இல்லை இதைத்தான் பழம் கொண்ட கதை சொல்லுகிறான் விநாயகப் பெருமான் அம்மையப்பனை வலம் வந்து பழத்தை பெற்றுக் கொண்டார் என்றால் அம்மையப்பனாகிய பிரம்மத்திரத்திலே எல்லாம் இருக்கின்றன என்று காட்டுவது ஒருனுடையதனில் இருசிறிய மயிலின் முன்னீர் உடுத்த நானில வஞ்ச முருகப்பெருமான் வளம் செய்து வந்தானே அவன் என்ன சொல்லுகிறான் எந்த இடத்திற்கு போனாலும் இந்த அம்மையப்பன் தான் இருக்கிறார்கள் ஒருவருக்கு கனி கிடைத்தது ஒருவர் கனியாகவே ஆனார் ஒருவருக்கு பிரம்ம ஜானம் கிடைத்தது ஒருவர் பிரம்மமாகவே ஆனார் என்று சொல்கிறோமே அப்படி இந்த இரண்டு நிலைகளையும் அழகாக இந்த கதையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் அதே போல இங்கேயும் பெரிதான ஒன்றை தாங்குவது அதை காட்டிலும் பெரிதாக இருக்க என்பதனாலே எல்லாவற்றைக் காட்டிலும் பெரிதாக இருக்கிற ஒன்று எங்கும் நிறைந்திருக்கிறது தாம் எடுக்கின்ற எல்லா வடிவங்களிலும் எல்லா திசைகளையும் மேலுலகத்தையும் கடந்தவராக இருக்கிறார் அதாவது இடைவெளி விலகாமல் சேர்ந்து இருத்தல் அது பெரிய வடிவம் அதற்கு மகாவிஷ்ணுடைய பல வடிவங்களை பார்க்கிறோம் வராகம் வராகம் என்கிற ஒரு அவதாரத்திலே மிகப்பெரிய வராகமாக இருக்கிறது அது என்று வராக காட்சியளிக்கிறது மிகப்பெரிய ஆதிசேஷர் பெருமையை தாங்கிக் கொண்டிருக்கிற ஆதிசேஷர் இந்த உலகத்தை தாங்கிக் கொண்டிருக்கிற பெருமாளை தாங்கிக் கொண்டிருக்கிறது அதே போல கூர்மம் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு அடியிலே இருக்கிற கூர்மா அவதாரம் திருவிக்ரமாவதாரம் முதலிலே வாமனாவதாரம் என்று குள்ளமான வடிவிலே சென்று மகாபல இடத்திலே மூன்று அடி நிலம் பெற்று பிறகு அவதாரம் என்று மிக பெரிதாக வளர்ந்து ஓரடி மண்ணில் ஈரடி விண்ணில் வைத்தான் வாமனன் திரிவிக்ரமனாக வளர்ந்த நிலை அப்பொழுது எல்லாவற்றையும் வியாபித்திற்கு நிலையை பார்த்தோம் மகாபலியினாலே நம்பவே முடியவில்லை இப்படி ஒரு சிறுவனாக இருந்தவனா இப்படி வளர்ந்தான் என்று இதுதான் பிரம்மத்தனுடைய நிலை கண்ணுக்கு தெரியாமல் சிறு வடிவத்தை இருப்பதால் எல்லாவற்றையும் வியாபித்து நிற்கிற பெரிய வடிவாக இருக்கும் அணோரணீயன மகதோ மகீயனம் அப்பிரமேயன அடிசிதோதே ஜெகதோ அதனால விஷ்ணு புராணத்தில் இந்த விளக்கம் சொல்லப்படுகிறது தஸ்யோபரி ஜலௌகஸ்ய மகதி நௌரி வஸ்திதா நமஹியாதி சம்பலம்பம் அது பூமியானது வராகத்தின் மேலே இருக்கிறது பூமி பெரியது வராகம் அதை காட்டினும் பெரியது இந்த பூமியானது வராகத்தின் மேலே இருக்கிற போது எப்படி இருக்கிறதாம் ஒரு பெரிய பொருளின் மேலே கடுகு வைத்தது போல இருக்கிறது என்ன செய்கிறான் இந்த பூமியானது மறுபடியும் தண்ணீரிலே மூழ்கிவிடக்கூடாது என்று தாங்கிக் கொண்டிருக்கிறான் தன்னுடைய தெற்றி பற்களிலே இந்த பூமியை இறைவன் தாங்கிக் கொண்டிருப்பது காரணம் என்னவென்றால் அது மீண்டும் தண்ணீருக்குள்ளே மூழ்கிவிடக்கூடாது என்று இரண்ய்சன் அதை மூழ்கும்படியாக வைத்திருந்தான் அதை உள்ளிருந்து மேலே கொண்டு வருகிற பொழுது அது மீண்டும் அந்த தண்ணீருக்குள்ளே மூழ்காமல் இருப்பது இறைவன் என்ன செய்கிறான் இரண்டு காரியங்களை நடத்தியதாக காண்பிக்கிறான் ஒன்று மறைக்கப்பட்டிருக்கிற ஒரு பொருளை வெளியே கொண்டு வந்து காட்டுகிறான் இரண்டாவதாக அந்த பொருளானது மீண்டும் மறைக்கப்படாமல் இந்த உயிருக்கு அனுகிரம் செய்கிறான் இதுதான் அறிவிலே தெளிவு என்கிறோம் தெளிவு என்ற ஒன்றை தருவது இறைவன் தான் உள்ளே இருக்கிற ஒன்றை வெளியே எடுத்து காட்டுவது இறைவன் ஆனால் மறுபடியும் நாம் உள்ளே போய்விடாமல் நம் உடனே இருந்து காக்கிறவன் இறைவன் அதான் தான் அர்ஜீவன் போது கிருஷ்ணா என்னை விட்டு விடாதே என்கிறான் எல்லாவற்றையும் நம்ம காட்டி எனக்கு செய்த நீ என்னை விடாமல் இருக்க வேண்டும் அருணகிரியாக சொல்லுவார் என்னை திருவண்ணாமலையை நீ ஆட்கொண்டாய் வயலூரிலே பாடச் செய்தாய் எல்லா ஊர்களிலும் எனக்கு அணுகம் செய்தாய் நடன தரிசனத்தை எல்லாம் கொடுத்தாய் எல்லாம் செய்தாய் நான் ஒன்று கேட்டுக்கொள்கிறேன் நீ எப்பொழுதுமே என்னோடு துணையாக இருக்க வேண்டும் உன்னுடைய நாமங்கள் எனக்கு துணையாக இருக்க வேண்டும் உன்னுடைய திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பு ஊடுருவ பொறுவடி வேலும் மறுவடிவான வதனங்கள் ஆறும் மலர்கண்களும் குருவடிவாக எப்பொழுதுமே என் முன்னாலே இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் விழிக்கு துணை திருமல் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு நிறுத்தோடும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே இவை எல்லாம் எனக்கு துணையாகவே இருக்கட்டும் என்று கேட்பார் மகத்து வசுதாத்தலம் வராகாதி ரூபமதி சங்கர சொல்வார் இப்படி எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டிருக்கிற பெரு வடிவமாக இருக்கிறது இறைவன் பல வடிவங்கள் எடுக்கிறான் பத்தோமானால் ஒவ்வொரு வடிவத்திலும் விஸ்வரூபம் என்று ஒன்று காணப்படுது இப்போ முருகப்பெருமான் அவனுடைய அற்புதமான உற்பத்தியெல்லாம் நாம் கந்த புராணத்தில் பார்க்கிறோம் இறைவன் சிவபெருமான் நெற்றிக்கல்லிருந்து வருகிறான் ஆறு தாமரை மலர்களிலே போய் அமர்ந்து கொள்கிறான் கிருத்திகை மாதர்களாலே வளர்க்கப்படுகிறான் பிறகு அம்பிகை ஆறு குழந்தைகளையும் ஒன்றாக சேர்க்க அருமுகனாகிறான் அந்த அருமுகன்தான் விஸ்வரூபம் காட்டுகிறான் தேவர்களுக்கு தேவர்களுக்கு விஸ்வரூபத்தை காட்டி ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிறான் அதே முருகப்பெருமான் தான் சூரனுக்கு முன்னாலே ஒரு விஸ்வரூபத்தை காட்டுகிறான் இப்படி சிறியவனாக ஒரு பாலனாக இருக்கிற முருகன் ஏன் விஸ்வரூபம் காட்ட வேண்டும் என்றால் இது இறைவனுடைய இயல்பாக இருக்கிறது எல்லாவற்றிலும் வியாபித்து நிற்கிறவன் நான் என்று காட்டுவது இயல்பு இயல் இறைவனுடைய ஒரு கருணை செயலாக இருக்கிறது கண்ணன் இருக்கிறான் மகாபாரதத்தை பார்த்தவனால் கண்ணன் பலராமனோடு சேர்ந்து கொண்டு இளைஞனாக சிறுவனாகத்தான் இருக்கிறான் ஆனால் அதே கண்ணன் தான் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுகிறான் மிகப்பெரிய வடிவத்தை எடுக்கிறான் மிக உயர்ந்த வடிவத்தை எடுத்து காட்டுகிறான் அப்படி காட்டுகிற பொழுது என்ன நேருகிறது என்று சொன்னால் இதுவரையே நம் கண்ணுக்கு முன்னாலே சிறிய வடிவத்தோடு இருந்த இந்த தான் இப்படி பெரிய வடிவத்தை எடுத்திருக்கிறான் ஆக இறைவனுடைய எந்த வடிவமாக இருந்தாலும் கருணையினாலே தன்னுடைய வியாபகத்தையும் காட்டி விராட் வடிவம் சொல்வார்கள் எல்லாவற்றையும் வியாபித்து நிற்கிற காட்சியும் காட்டுவது இறைவனுடைய கருணை செயல் என்பதைத்தான் இந்த நாமம் நமக்கு புலப்படுத்துகிறது